வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம நல்ல அருமையான முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. முள்ளங்கி சட்னிக்கு நான் இன்னைக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து தூவிக்கலாம். இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்ல வந்து மாத்திரலாம். இப்போ அதே பேன்ல வந்து எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து உரிச்சு வச்சிருக்க 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. 10 to 12 பூண்டு பல் உரிச்சு வச்சிருக்கு, அதையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக வேணா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நிறைய வேணா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ முதல்ல வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அருமையான மணமான முள்ளங்கி சட்னி தயாராயிடுச்சு. இட்லி தோசையோட சொட்டு சாப்பிட நல்லா அருமையா இருக்கும். சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து சட்னி தாளிக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா எண்ணெய், கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி போட்டு வந்து தாளிச்சுக்கலாம். நல்லா அருமையா இருக்கும். முள்ளங்கி பிடிக்காத பெரியவங்க குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்க இந்த மாதிரி முள்ளங்கியில சட்னி பண்ணி கொடுத்தா நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட. நான் இன்னைக்கு வந்து தோசை பண்ணியிருக்கேன். தோசையோட அந்த முள்ளங்கி சட்னி நல்லா அருமையா இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.